அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹ்தடைதும் வகால நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பி அனைத்தும் அல்லா ஜல்லஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சுய சீர்திருத்தம். ஒரு மனிதன் சுயமாக எப்படி எழுந்திருப்பது என்பது குறித்த, எப்படி திருந்தி வாழ்வது என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிரப்போகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் சிறந்தவனாக மாறுவதற்கு பெற்றோரின் வளர்ப்பிலிருந்தே இஸ்லாம் வழிகாட்டுகிறது. குழந்தையை வளர்க்கிற போது அன்பொழுக வளர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெருமானார் குழந்தையை முத்தமிடுகிற போது ஆச்சரியமாக பார்க்கிறார், உனக்கு எத்தனை குழந்தை என்கிறார்கள், 10 குழந்தை, இதுவரை முத்தமிட்டதில்லையா, முத்தமிட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள், வரலாறு உண்டு. அந்த குழந்தைகளின் மீது அன்பு காட்ட வேண்டும். இன்றைய மனோதத்துவ மருத்துவர்கள் சொல்வது, 3 நேரங்களில் இயற்கையில் பிள்ளைகளின் மீது அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பு நாம் காட்டுகிறோமா என்பதை எண்ணி பார்க்கிறோம். முதலில் குழந்தை எழுகிற நேரத்தில் அன்பாக எழுப்புதல். இன்னைக்கு அந்த அன்பாக எழுப்புதல் இருக்கிறதா? வீட்டில் வேன் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு, வேகமா எந்திரின்னு பிடிச்சி அடிக்கிற அடியில் அன்று ஃபுல்லா அந்த பிள்ளை மிரட்சியோடையே இருக்கிறார். அப்ப குழந்தைகளை அன்பாக எழுப்பி, அதுக்கும் சுபுகு நேரத்தில் எழுப்பி, தன்னோடு தொழுகைக்கு அழைத்து வந்து அல்லாஹ்வினுடைய அருளையும் ரஹமத்தையும் பெற்று அந்த குழந்தை பகல் பொழுதை துவக்கினால் எவ்வளவு அன்பாக இருக்கும். இதெல்லாம் நம்முடைய இல்லங்களில் நடக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது நேரம் பள்ளியிலிருந்து அந்த குழந்தை வருகிற போது அன்பாக அந்த குழந்தையை அரவணைத்து இன்றைக்கு என்ன நடந்தது என்று கேட்டு தெரிய வேண்டும். அந்த பிள்ளை அங்கே அன்பை எதிர்பார்க்கிறது. வகுப்பிலே நடந்த அத்தனையும் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே கொட்டித்திருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை ஆனந்தப்படுகிறது. ஆனா வீட்டுக்கு வரும்போதே டீ போட்டு வச்சிருக்கு, எடுத்து குடிச்சிட்டு நீ டிவிஷனை போ அல்லது வந்து ஹோம்வொர்க் எழுது என்று சொல்லுகிற போது மனம் உடைந்து போகிறது. இந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் சீரிய வழியில் நடக்காமல் தவறிய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இப்ப குழந்தை வருகிற போது அந்த குழந்தைக்கு தோதுவாக நடக்கிற பண்பாடு உங்களுக்கு தெரியுமா? நாயகத்தின் வரலாறு. அனசிரலியல்லாவுக்கு ஒரு தம்பி இருந்தார். அனசிரலியல்லாவுக்கு ஒரு தம்பி, அவருக்கு பேர் ஒமர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. பெருமானார் கையை பிடிக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டிலே யானை நடை போடுவார்களாம். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யானை உட்கார சொல்லி அந்த உமைரை தூக்கி மேலே உட்கார வைத்துக் கொண்டு ரோட்டிலே ஒரு சமுதாய தலைவர் செல்வார். பெருமானார் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணம் இருக்க முடியும்? உங்களை நபி என்கிறார்களே, அதற்கு என்ன ஆதாரம்? அந்த புள்ள அப்படி மேலே நடக்கும் போதே கத்தமுண்டு உபத்தை பிடிக்கிறார். இது என்ன என்று கேட்கிறார். நீ நபி என்பதற்கு ஆதாரம் கேட்டாயே சிறுவரே, இதுதான் ஆதாரம். அன்புக்குரியவர்களே, ஒரு கிளி வளர்த்தாரு, அந்த கிளி மௌத்தா போச்சு, இறந்து போச்சு. பெருமானார் அந்த சுட்டி சிறுவனோடு சிறுவனாக மாறி, யா உமைர் மா ஃபால் அன் நுஐர், அந்த கிளி என்ன ஆனது உமைர்,
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளி இறந்து போனதற்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். கிளி இறந்து போனதற்கு ஆறுதல். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே இந்த ஆறுதல்கள் நடக்கிறதா? அன்போடு அந்த பிள்ளையை நாம் எதிர்பார்க்கிறோமா? நடந்ததை கேட்கிறோமா? எதுவுமே இல்லை. அதனால பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களின் மீது இயற்கையில் அன்பு இல்லை. ஒரு பையன் மைனா வளர்த்தானாம், ரொம்ப பாசமா வளர்த்திருக்கிறான். எப்பயுமே மைனாவை விட்டு அவன் பிரியவே மாட்டான், அவ்வளவு பாசம். ஒரு நாள் திடீர்னு இவன் ஸ்கூலுக்கு போற நேரம் பார்த்து மைனா சேர்த்து போச்சு. பொதுவாகவே நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, அத்தாவுக்கு இந்த தமிழர்கள் நைனான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மைனா சேர்த்து போச்சு. ஸ்கூல்ல இருந்து மதியம் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வர்றான், அந்த அம்மா பதட்டத்தில் பையன்ட்ட மைனா செத்து போச்சுன்னு சொன்னாக்கா என்ன நினைப்பானோ தெரியலையே என்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, தே தம்பி நீ வளர்த்துக்கிட்டு இருக்கிய மைனா, அதுக்கு என்னம்மா மைனா செத்து போச்சு அப்படியான்னு பேசாம சாப்பிட்டுட்டு போயிட்டான். சாயங்காலம் வர்றான், அம்மா என் மைனா எங்க அப்படின்னா, டே மதியானம் தான் நீ சாப்பிடும் போது சொன்னேடா அது செத்து போச்சுன்னு, நான் கூட நைனான்னு நினைச்சேன், நான் கூட நைனான்னு நினைச்சேன். அப்ப குழந்தையின் மீது அன்பு காட்டாத போது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஸ்கூலில் இருந்தவன் பள்ளியில் இருந்து வருகிற போது அவனின் மீது அன்பு காட்ட வேண்டும். மூணாவது, அவன் படுக்கையில் இருக்கிற போது அவனுக்கு நல்ல சரித்திரங்களை சொல்லி, உண்மை வரலாறுகளை சொல்லி, வீர வரலாறுகளை சொல்லி, இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி உறங்க வைத்தல் வேண்டும். இன்றைக்கு இதுவும் நம் இடத்தில் இருக்கிறதா? இந்த மூன்றும் நடந்தால் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுவான். ஒரு பிள்ளையை எட்டு தடவை தொட்டு பேசணுமா? கண் பார்த்து பேச வேண்டுமா? இப்படி பேசினால், தொட்டு பேசினால், கண் பார்த்து பேசினால் அந்த பிள்ளை வழி தவறவே தவறாது. இதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த பிள்ளையாக இருந்தாலும் மடியில் வைத்து பேசுகிற பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேர் சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளை சண்டை நடக்கும், அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு இந்த சண்டையை பார்த்து விட்டு ரெண்டு பேரையும் ரெண்டு மடியில் உட்கார வைத்தார்களாம். மடியில உட்கார வச்சு ஃபாத்திமா ரலி எல்லாம் அழுகிறார்கள், சண்டை போட்டது அவங்க, ஃபாத்திமா ரலி எல்லாம் அழுகிறார்கள். ரெண்டு பேரும் திரும்புறாங்க, ஏம்மா அழுகுறீங்க? இல்ல நாளைக்கு மறுமையில் அல்லா உனக்கு பிள்ளையே வளர்க்க தெரியலையே, இப்படி ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட விட்டுட்டியே, நல்லா கேட்ட நான் என்ன பதில் சொல்ல என்று அழுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்குள் சண்டையே நடந்ததில்லை வரலாறு பேசுகிறது. இப்ப மடியில உட்கார வச்சு பேசுறதுக்கு தனி மகத்துவம் உண்டு. நன்மை நாம் வெளிப்படுத்தினோமா? பொதுவாகவே இந்த கொடிகள் இருக்கிறதே, இந்த கொடிகள் வளர்கிற போது அதுக்கு கம்பு கொடுக்கணும் அல்லது பந்தல் போட வேண்டும். அப்படி போட்டால் அந்த கொடி அதிலே ஏறிவிடும். அதை விட்டு விட்டால் பக்கத்தில் இருக்கிற முள் மரம் கிடைத்தால் தவிவிடும். இதுபோன்றுதான் இந்த சிறுவர்களுக்கு வளர்கிற பிராயத்திலே அன்பு என்ற கொடியை நட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தீய நட்புகள், தீய உறவுகள் யதார்த்தத்திலேயே சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு அன்பு கிடைக்கலங்கிறப்ப எங்கு அன்பு கிடைக்கிறதோ அங்கு சென்று விடுகிறார், அங்கு சென்று விடுகிறார் இல்லையா? அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நிறைய தவறுகளுக்கான காரணம் கூடாத நட்பு. என் பையன் நல்லவன் தான், நட்பு கெட்டு போச்சு அதனால பையன் போயிட்டான், குடிகாரனா போயிட்டான், என் பையன் சீட்டாரனா போயிட்டான் என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்களே இல்லையா? பால் திரிவது பாத்திரத்துக்கு தெரியுமா? பால் திரிஞ்சு போறது பாத்திரத்துக்கு தெரியாத மாதிரி இன்றைக்கு பிள்ளைகள் கெடுவது பெற்றோர்களுக்கு தெரிவதே இல்லை. கடைசியில் பெற்றோர்கள் அறிந்து கவலைப்படுகிறார்கள். ஆரம்பத்திலேயே மார்க்கம் அன்பை காட்டச் சொல்லுகிறது. அன்பு காட்டி ஒரு பிள்ளை வளர்ந்தால் அந்த பிள்ளை சீரான பிள்ளையாக ஆகுவான். அன்பு காட்டி வளர்கிற போது இரண்டாவதாக அந்த பிள்ளையிடத்திலே அவன் வாலிபத்தை அடைகிற போது மன உறுதி வேண்டும். மன உறுதி வேண்டும். பயம் என்பது அறவே கூடாது. அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற பயம் மனிதர்களுக்கான பயம் கூடாது. மன உறுதி செய்கிற காரியத்தில், லட்சியத்தில் மன உறுதி வேண்டும். மன உறுதி உடையவர்கள் உலகத்தில் தோற்றதாக வரலாறே இல்லை. போர்க்களத்தில் குற்றுயிராக கிடக்கிறார், போர்க்களத்தில் குற்றுயிர். என்ன கேப், போர்க்களத்தில் குற்றுயிராக இருக்கிறீரே என்று கேட்கிற போது, நூறு திருகம், என் கை அசைய முடியவில்லை, என் ஜோப்புக்குள் நூறு திருகம் இருக்கிறது எடுத்து வையினார்.
ஜோபுக்குள்ள இருக்கிற 100 துர்கத்தை எடுத்து வச்ச உடனே இது பந்தயம், நான் இறந்து போக மாட்டேன், நான் எழுவேன், போர்க்களத்தில் என்னுடைய அணிக்கு வெற்றியை தருவேன் என்றாரே காம். இந்த மன உறுதி கீழே விழுந்து குற்றுயிராக கிடக்கிற போது அந்த மனம் தளரவே இல்லை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மால் மனம் உடைஞ்சு போய் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, என்ன செய்யறதுன்றே புரியல, என்னடா அப்படி உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா, ஒன்றுக்கும் ஆகாத காரியங்களுக்கு எல்லாம் உடைந்து போகிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற தருணம் 17 வக்து தொழுகை இருக்கிறது, பெருமானாரால் வர முடியவில்லை. யாரை தொலை வைக்க சொல்வது? அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், மெஹராம். பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் வேறு யாரையும் நிறுத்தாத இடம், 23 ஆண்டுகளும் தான் நின்ற இடம், யாரை நிறுத்துவது? ஆயிஷா ரலியல்லாஹு தலாவிடத்திலே சொன்னார்கள், அபூபக்கரை நிறுத்துங்கள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அவ்வளவு மன உறுதி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அந்த இடத்துல எங்க வாப்பாவெல்லாம் நிக்க முடியாதே, உமர் ரலியல்லாஹுவை நிறுத்தலாமா? அபூபக்கரை நிறுத்துங்கள். நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தலா போனாங்க, ஹர்சா நாயகிட்ட சொன்னாங்க, ஹர்சா நாயகிட்ட நீங்கள் ரசூலுல்லாவிடத்தில் சொல்லுங்கள், எங்க வாப்பா உமர் அலி அல்லாஹு தாலா அந்த இடத்துல நிற்க தகுதியானவர் என்று சொல்லுங்கள். நேரா போய் ஹர்சா நாயகி சொல்றாங்க, நாயகமே நீங்க தொலை வைக்க சொல்றீங்க, அபூபக்கர் அலி அல்லாஹ் இரக்கம் உள்ளவர். ஹர்சா நாயகி சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் உமரை நிப்பாட்டலாமா? வந்ததே கோபம் பெருமானாருக்கு. யூசுப் அலி இஸ்லாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று சொல்கிறீர்களா? என் தோழர் அபூபக்கர் நிக்கட்டும். அபூபக்கர் அலி அல்லாஹு தாலா தொழுகை நடத்துகிறார்கள். உமரே ஃபாரூக் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், ஒரு கட்டம் வந்தது மக்காவிலே ஜகாத் கொடுக்க மறுக்கிற போது இந்த அபூபக்கரினுடைய துணிச்சல், பெருமானார் ஜகாத்தை வசூலிக்க சொன்னார்கள், யார் கொடுக்கவில்லையோ போர் தொடுப்பேன். உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நான் இந்த அபூபக்கரை போன்று துணிச்சலானவரை பார்த்ததே இல்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரன் என்று போற்றப்பட்ட அலி, அலியிடத்திலே அலி ரலி அல்லாஹுவிடத்திலே சென்று ஒருவர் கேட்கிறார், சஹாபாக்களிலேயே மன உறுதி கொண்டவர் யார்? அலி ரலி அல்லாஹு தஆலா தீர்க்க அறிவு ஞானம் படைத்தவர்கள் இல்லையா, அபூபக்கர் அலியை விட மன உறுதி படைத்தவரை பார்க்கவே இல்லை. காரணம், அதனால் தான் அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தில் பெருமானாருக்கு துணையாக ஒருவரை மட்டுமே நியமித்தார், அவர்கள்தான் அந்த அபூபக்கர். கூடாரத்துக்குள்ள வெறும் அபூபக்கர் அலி அல்ல மட்டும், காரணம் அந்த மன உறுதி, பல்லாயிரம் பேர்களின் மன உறுதியை பெற்றவர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா. அந்த உம்மத்தில் வந்த நாம இல்லையா பயந்தாரிகளாக வாழ்வது கோழைத்தனம். இப்ப மன உறுதி, எந்த தொழில் செய்கிறோமோ அதிலே மன உறுதி வேண்டும், ஜெயித்து காட்டுவோம் என்ற மன உறுதி வேண்டும், தைரியம் வேண்டும். அப்படி தைரியமாக இருந்தவன் வாழ்க்கையில் தோற்றதாக ஒரு வரலாறு கூட இல்லை. அலி ரலி அல்லாஹ்வின் வரலாறுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிற போது அமானிதங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அலி ரலி அல்லாஹ்வை மட்டும் வீட்டிலே வைத்து விட்டு புறப்படுகிறார்கள். அலி ரலி அல்லாஹ் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க, அலியே சுற்றிலும் 100 எதிரிகள் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள், நீ என்னை குபாவில் சந்திப்பாய், நீ என்னை குபாவில் சந்திப்பாய். புறப்பட்டு போயாச்சு, பெருமானார் போயிடுறாங்க, நீண்ட வரலாறு. குபாவிலே போய் அலி ரலி அல்லாஹ் சந்திக்கிறார்கள், நடந்தே போகிறார்கள் குபாவுக்கு. ஏறத்தாழ 7 நாட்கள் நடந்தார்களாம், நடந்து நடந்து காலெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. பெருமானாரின் மடியிலே சாய்ந்து படுக்கிறார்கள். தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹ்வினுடைய முடியை வருடிக்கொண்டே கேட்கிறார்கள், அலியே அன்றைக்கு உன்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டேனே, எதிரிகள் புடைசூழ இருந்தார்களே, நீ பயமில்லாமல் உறங்கினாயா? உனக்கு தூக்கம் வந்ததா? நீ கவலைப்படவில்லையா? சொன்னார்கள் அலி, எனக்கு எந்த கவலையும் அல்ல நாயகமே, நான் நிம்மதியாக உறங்கினேன் நாயகமே. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள், என்னை குபாவில் சந்திப்பாய் அலியே என்றீர்கள், நான் உங்களை குபாவில் சந்திக்காமல் எனக்கு உயிர் போகாது, குபாவில் சந்திக்கிறவரை எனக்கு இறைவன் ஹயாத்தை வழங்குவான் என்ற மன உறுதி. இவ்வளவும் சாதிக்குல் மஸ்தூக் ரசூலுடைய உம்மத்தில் இருந்துட்டு இந்த இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு மன உறுதி இருக்கா நம்மள்கிட்ட? அதன்படி கடை நடத்துவதற்கு மன உறுதி இருக்கிறதா?
குடும்பம் நடத்துவதற்கு. அப்ப சுய முன்னேற்றத்திற்கான அடுத்த தளம் மன உறுதி. மூன்றாவதாக மார்க்கம் சொல்லுகிறது, மன உறுதி மட்டும் இருந்த பத்தாது, முன் யோசனை ஆலோசனை. அல்லாஹ் அக்பர். குர்ஆன்ல எத்தனை எத்தனை உதாரணங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அள்ளி போடுகிறார், மூசா கிலரின் முன் யோசனை வேண்டாமா, பெருமானாரின் ஆலோசனை வேண்டாமா? ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன் யோசனை இருக்கணும், ஆலோசனை இருக்கணும். இன்னைக்கு நம்மால் அந்த ரெண்டுமே இல்லாம யோசனை செஞ்சிருக்கலாம், செய்யாம செஞ்சிட்டேன் போயிடுச்சு, யார்ட்டையாவது கேட்டிருக்கலாம், கேட்காம செஞ்சிட்டேன் போயிடுச்சு. நீண்ட வரலாறை அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான். மூசா அலை இஸ்லா ஹிதர் அலை இஸ்லாத்தினுடைய வரலாறு பார்த்த உடனே, மூசா அலை இஸ்லாத்த பார்த்த உடனே ஹிதர் அலை இஸ்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது, ஏன்னா நீ முன் யோசனை செய்யாத ஆளுன்றாங்க. உனக்கு முன் யோசனை இல்ல மூசா, உனக்கு எனக்கு ஒத்து வராது. மூசா அலை இஸ்லாம் சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுகிற செய்தி இல்ல இல்ல, உங்க கூட நான் எப்படியாவது சேர்ந்து வர்றேன், உங்கள்கிட்ட கல்வியை கத்துக்கறேன். அப்ப சொன்னாங்க, கேள்வி கேட்கக்கூடாது, என்கிட்ட வரும்போது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கப்பலில் சென்று கொண்டே இருக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாம் ஹிதர் அலை இஸ்லாம். அரிதாக கிடைத்த கப்பல், நல்ல போயிட்டு இருக்கிற கப்பலை ஓட்ட போடுறாங்க. உடனே வந்ததே கோபம் மூசா அலை இஸ்லாத்துக்கு, நல்லா தானே இருக்கு, எதுக்கு ஓட்ட போடுறீங்க? அது யத்தீம்களுக்குள்ள கப்பல், ஏழைக்குள்ள கப்பலை ஓட்ட போடலாமா? நீங்க எல்லாம் பெரிய மனுஷனா? கேட்ட உடனே ஹிதர் அலை இஸ்லாம் அப்படி பார்த்து சொன்னாங்க, உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா இல்லையா, சொன்னா இல்லையா? சரி சரி, இனிமேல் நான் எதையும் கேட்க மாட்டேன், முதல் சாரி சொல்லியாச்சு. அடுத்து போய்கொண்டே இருக்கிற போது ஒரு பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான், தலையை திருகி, நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கிற பையனுடைய தலையை திருகி கொலை செஞ்சுட்டாங்க. வந்ததே கோபம் மூசா அலை இஸ்லாத்துக்கு, மனுஷனா? நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கிற பையன் தலையை திருகி, நான் தான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா? சரி சரி, ஆனாலும் ஒரு மனம், சரி சரி, வேற வழி இல்லை, நிறைய கல்வியை தெரியணுமே, இனி கேட்க மாட்டேன். சென்று கொண்டே இருக்கிறார்கள், கடுமையான பசி. ஒரு ஊரிலே செவர் இடிந்து விலக போகிறது அந்தாக்கியாவில், அங்கே பசிக்கு உணவு கேட்கிறார்கள், ஒரு ஆள் கொடுக்கல. அந்த இடத்துல கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹிதர் அலி இஸ்லாம். கடுமையான பசியில ஒரு ஆளுக்கு மூட்டை கூப்பிட்டு வச்சோம்னா எப்படி இருக்கும்? மூசா அலி இஸ்லாம் அதை கூப்பிட்டு, செங்கல் எடுத்துட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னா, வரும்ல கோபம் மூசா அலி இஸ்லாத்துக்கு, ஏன் கூலியே கொடுக்கல, சோத்துக்கு வழியே செய்யல, அந்த ஆளுகளுக்கு போய் வேலை செய்யணுமா? சொன்னார்கள் ஹிதர் அலி இஸ்லாம், ஹாதா ஃபிராக்கு பைனி உபைனிக், சொல்லிவிட்டு சொன்னார்கள், மூசா நீ முன் யோசனை செய்யவில்லை. இங்கதான் ஒரு அழகான பாடம். ஏன் தெரியுமா? இறைவன் இந்த மூன்றையும் காட்டினான், மூசா உன்னுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது கொஞ்சம் யோசித்து பார். நீ பிறந்த போது உங்க அம்மா ஒரு சின்ன பெட்டியை செய்து அதிலே வைத்து நைல் நதியில் விட்டார்கள். சின்ன பெட்டியை செஞ்சு அந்த அம்மா நைல் நதியில விட்டுருச்சு. நைல் நதியிலே செல்லுகிற போது, நீ மட்டும் தனியாக செல்லுகிற போது பாதுகாத்த அல்லாஹ் கூட கிளிர் இருக்கிற போது பாதுகாக்க மாட்டானே? உன்னை சின்ன வயதிலே பாதுகாத்த அல்லாஹ், தனியாக நைலிலே செல்லும் போது பாதுகாத்த அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானே? முன் யோசனை செய்யாம ஒட்டிகளே. மூசா அலை இஸ்லாத்துக்கும் மூசா அலை இஸ்லாத்தினுடைய கவும் ஃபிரௌனுடைய கவும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு பேர் ஃபிரௌனுடைய கவுமுக்கு பேர் கிமுத்தி, மூசா அலை இஸ்லாத்தினுடைய கவுமுக்கு பேர் பனு இஸ்ரவேலர். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்தாங்க மூசா அலை இஸ்லாம், என்ன ஏதுன்னு கேட்கல. ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவன ஒரு குத்து குத்துனாங்க. குர்ஆன் பேசுகிறது, வக்கச மூசா, விட்டாங்க மூசா ஒரு குத்து, அதே இடத்துல மௌத்தா போயிட்டான். நீ கொலை செஞ்சில, எந்த நியாயமே இல்லாம ஹிலிரு கொலை செஞ்சா தப்பு, நீங்க கொலை செஞ்சது கரெக்டா, நியாயமா? முன் யோசனை செய்ய வேண்டாமா? மூசா அலை இஸ்லாம் சாப்பாடு இல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க. பயணத்திலே செல்லுகிற போது எல்லோரும் ஒரு கிணற்றிலே தண்ணீர் எடுக்கிறார்கள். ரெண்டு பெண்மணிகள் தனியாக நிற்கிறார்கள், மதியத்திலிருந்து மாலை வரை நிற்கிறார்களாம், தனியாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மூசா இவங்களுக்கு இறக்கமே இல்லைன்னு சொல்லி தூந்து போன ஒரு கிணறு மூடப்பட்டு இருக்கிறது. அந்த கிணற்றினுடைய மூடிய பத்து பேர் சேர்ந்தா தான் தூக்க முடியும். அந்த மூடியை எடுத்து இந்த ரெண்டு பெண்களுக்கும் நீர் கொடுக்கிறார்கள். எந்த காசு வாங்காம அவங்களுக்கு நீர் கொடுத்தீர்கள், அவங்களுக்கு எந்த பொருளுமே வாங்காமல் உணவு கொடுத்தீர்கள், பானம் கொடுத்தீர்கள், சாப்பாடு கொடுக்கல, செவத்தை நிமித்திரம் மட்டும் உனக்கு கோபம் வந்துச்சா மூசா? முன் யோசனை ஏன் செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே முன் யோசனை வேண்டும்.
பெருமானாரினுடைய ஆலோசனையும் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்ததிலிருந்து படை நடத்துவது வரை அத்தனையிலும் ஆலோசனை செய்திருக்கிறார்களே. என்னைக்காவது நாம ஆலோசனை செஞ்சோமா? இப்ப முன் யோசனை ஆலோசனை இந்த இரண்டும் சேர்ந்து மன உறுதியோடு இணைகிற போது ஒரு மனிதன் ஆக உயர்ந்தவனாக மாறி போகிறான். நாலாவதாக இந்த முன் யோசனை ஆலோசனை மட்டும் நடந்துட்டாக்கா ஒரு மனுஷன் உயர்ந்துடலாமா என்ற நாலாவது ஒன்று தேவைப்படுகிறது, சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு அது ரொம்ப லேசா சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம், ஒரு பக்கம் அஞ்சு ரூபாய்க்கு வாழைப்பழமும் இருக்கு, ஒரு பக்கம் அஞ்சு ரூபாய்க்கு சிகரெட்டும் இருக்கு. நீ எதை எடுக்கிறேன் நல்லா பாக்கிறான். வாழைப்பழத்தை எடுத்தா உனக்கு ஆரோக்கியம், சிகரெட்டை எடுத்தா நாசமா போயிருவேன் இல்லையா? இந்த சமூகம் எதை எடுக்கிறது? ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஜூஸும் இருக்குது, ஐம்பது ரூபாய்க்கு டாஸ்மா இருக்கிற சரக்கும் இருக்கிறது. இதை எடுத்தா உனக்கு நல்லது, அதை எடுத்தா நீ போயிடுவ இல்லையா? எல்லாம் காசு கொடுத்து மகர் கொடுத்து மனமுடித்து நீ மங்களமாக வாழலாம் இதை இல்லையா? நீ மனைவியோடு நீ ஆரோக்கியத்தோடு மனைவியோடு நீ ஒன்று சேருகிற போது உன்னுடைய ஆயுள் கூடுகிறது, இரத்த அழுத்தம் அதிகரித்து உனக்கு இரத்த அழுத்தம் சீராக ஆகி உன் ஆயுள் கூடுகிறது. இதுக்கு நேர் மாற்றமாக வேறொரு பொண்ணுட்ட போனீங்கன்னா ஹெச்ஐவில சேர்த்து போயிடுவேன். என்ன அல்ல குரான்ல சொல்றேன், நான் சொல்லவில்லை. வலா தக்ரபுஸ்ஸினா கான பாயிசா வசா சபீலா, வழிகளில் கெட்ட வழி ஹெச்ஐவினே அல்லாஹ் சொல்றான். இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்லல, வசா சபீலாங்கிற அல்லாஹ். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. எதை தேர்ந்தெடுக்கிறார்? இங்குதான் சுய கட்டுப்பாடு தேவை. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா விடத்திலே போய் ஒருவர் கேட்கிறார், நான் பாவம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னாரு. வித்தியாசமா பாவம் செய்யறதுக்கு அனுமதி, எல்லாரும் நன்மை செய்யறதுக்கு கேட்பாங்க. அவர் கேட்டாரு, நான் பாவம் செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, சரி பரவாயில்லப்பா பாவம் செஞ்சுக்கோ, அஞ்சு விஷயத்தை உன்னால செய்ய முடிஞ்சா பாவம் செஞ்சுக்கோன்னு. அஞ்சு விஷயத்தை செய்ய முடிஞ்சா பாவம் செஞ்சுக்க. என்னங்க அந்த அஞ்சு விஷயம்? அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத உணவை சாப்பிட்டா பாவம் செஞ்சுக்கோ. அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத உணவு ஏதாவது இருக்கா? எந்த உணவு எடுத்தாலும் மூலப்பொருள் அல்லாஹ் தானே இருக்கும், அல்லாஹ் கொடுத்தது தான். அல்லாஹ் கொடுக்காத மூலப்பொருளை கொண்ட உணவு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. இல்லைங்க அது முடியாதுங்க. சரி, அல்லாஹ்வுடைய இடம் அல்லாத இடத்திலே பாவம் செய்து கொள். எந்த இடமா இருந்தாலும் அல்ல அல்லாஹ்வுடைய இடம் தானே. இங்க வேண்டாம், இவர் பேர்ல பட்டா போட்டிருப்பாரு, கபரஸ்தானுக்கு போகும்போது இடத்த தூக்கி போயிருவாரா? இதுவும் முடியாதுங்க. சரி, அல்லாஹ் பார்க்காத நேரத்தில் பாவம் செஞ்சுக்க. எந்த நேரத்தில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், எல்லா நேரத்திலையும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முடியாதுங்க. சரி, இதுக்கு முடியலையா விட்டு. மலக்குள் மௌத்து ரூக வாங்க வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க, ரெண்டரைக்கா தொழுது அழுதுக்கறேன் என்று உன்னால் சொல்ல முடிந்தால் பாவம் செய்து கொள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே ஸ்டார்ட் இமீடியட்லின்ட்டாரு, அந்த வேலையை நடக்காதுன்ட்டார் மலக்குள் மௌத்து இல்லையா? சரி, இதுக்கு முடியலையா, நரகத்திற்கு ஜபானியாக்கள் அழைத்து செல்லுகிற போது திமிருவதற்கு ஆற்றல் இருந்தால், சண்டை போடும் போது நாலு பேர் புரிஞ்சுக்கிட்டா திமிருவில, அதே மாதிரி ஜபானியாக்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லுகிற மலக்குகளை எதிர்க்க ஆற்றல் இருந்தால் பாவம் செய்வோம். அதுவும் முடியாதுங்க. அப்ப பாவம் செய்யாத. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சுய கட்டுப்பாடு தேவை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்க வழி நரக வழி இரண்டையுமே சரிசமமாக வைத்திருக்கிறார். எதையும் நீ தேர்வு செய்யலாம், ஆனால் மனிதன் எதை தேர்வு செய்கிறான்? இந்த சுய கட்டுப்பாட்டுக்கு பிறகு அஞ்சாவதா மார்க்க சொல்லுது, கடும் முயற்சி வேண்டும். கடும் முயற்சி வேண்டும். மிஷினுக்கு ஜப்பான்ல இருந்து வாங்கி இந்த மிஷின் நிக்கவே நிக்காதுங்க. நாலு மூணு தடவை மூணு எட்டு மணி நேரம் அப்படி ஷிப்ட் போட்டு ஓட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி மனிதன் ஷிப்ட் போட்டு இன்றைக்கும் மலேசியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மகாதீர் மூணு மணி நேரம் தான் தூங்குறார். வெறும் மூன்று மணி நேரம் அவருடைய தொண்ணூறு வயதை கடந்து மூன்று மணி நேரம் உறங்குகிறார். விடாமுயற்சி. ஒரு நாட்டை புரட்டி போட்டிருக்கிறான் ஒரு மனிதன். அப்ப நாம முயற்சி செய்ய வேண்டாமா? இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் தூங்கிட்டு நான் முயற்சி செய்ய ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறேன். என்ன தூங்குறதா முயற்சி? தூங்குற முயற்சி செஞ்சிருக்காரு நம்மால். நல்ல தூங்கிட்டு எதுக்குமே நடக்க மாட்டேன். முயற்சி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பட்ட மதீனாவில் பட்ட பத்தாண்டு முயற்சி வரலாறு திகைத்து போகிறது. பெருமானாரே சொல்கிறார்களே, எனமணி ஐநானி தனாமான் ஒல் கல்வி அக்குதான், என் கண்கள் தான் மூடியிருக்கிறது, என் உள்ளம் தூங்கியதே இல்லை என்கிறார்கள்.
என் உள்ளம் தூங்கவே இல்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு நாம கண்ணும் தூங்குது, உள்ளமும் தூங்குது, எல்லாம் தூங்குகிறது. முயற்சி அப்துல் ரஹ்மான் முயற்சியை பெருமானார் பாராட்டுகிறார்களே. தொட்டதில் எல்லாம் பறக்க சென்றால் அந்த மனித கடவீதியை சுத்தி சுத்தி வந்தான். அந்த மனிதர் சுத்தி வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். ஹக்கீம் இப்னு ஹிசாம் பெருமானார் அவர்கள் செய்கிற வியாபாரத்தை பார்த்து, அந்த வியாபாரத்தினுடைய சூட்சுமயத்தை பார்த்து, மா பா ஷை அன் கத்து இல்லா ரபிஹ, இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் எந்த வியாபாரம் செய்தாலும் லாபம் தான் என்றார்கள். அந்த வியாபார யுக்தியை பெருமானார் பாராட்டுகிறார்கள், செய்கிற முயற்சியை பெருமானார் பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு அந்த யுக்தியோடு அந்த முயற்சியோடு வியாபாரம் செய்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அறவே காணாம பிடிச்சு. அல்லாஹ் அக்பர். முயற்சி மட்டும் இருந்த பத்தாது, பெரிய ஆள் ஆயிட்டோங்கிற அந்த மமதை வந்துடக்கூடாது. பணிவுதான் அனைவரையும் பணிய வைக்கும். ஒரு மனிதன் சுய முன்னேற்றத்தை அடைவதற்கு பணிவுக்கு தனி பங்கு உண்டு இல்லையா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்காவினுடைய வெற்றி என்ன சாதாரண வெற்றியா? உலகத்தில் எந்த தலைவருமே வெற்றி கொள்ள முடியாத வெற்றி. 124,000 நபிமார்களில் யாருமே கொள்ள முடியாத வெற்றி. ரசூலை சந்தோஷப்படுத்தணும் அல்லாஹ் அடிச்சான் பாருங்க. ஒரு வெற்றி ரசூலை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? மக்காவில இருந்து உங்களை விரட்டினாங்களா? 8 வருஷம் நீங்க வெளியே இருந்தீங்க, 8 வருஷம் வெளியே இருந்தீங்க. இனிமேல் உங்களை விரட்டியவன் 1 8 கூட இந்த மக்காவுக்குள் வைக்க முடியாது. நாயகனே திருப்தியா? உங்களை விரட்டியவர் மக்காவிலிருந்து விரட்டியவர், இனிமேல் 8 ஆண்டுகள் விரட்டினார் விரட்டினார் விரட்டினார், இனிமேல் அவர்கள் 8 1 8 கூட வைக்க முடியாது. உங்கள் காலம் வரை அல்ல, உலகம் அழியும் வரை. நிம்மதியா? நிம்மதியா? இன்று வரை மக்காவிலும் மதினாவிலும் எதிரிகள் கால்வடி வைக்க முடியாது, முடியவில்லை. இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கும் போது எப்படி வரணும்? இன்னைக்கு 20-20 மேட்ச்ல ஜெயிச்சுட்டு அப்படி நெஞ்ச நிமித்தான், அப்படி 2 போஸ்ட காட்டுறான் இல்லையா? ஆனா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்தவர்களாக, அழிந்தவர்களாக, அழுதவர்களாக உள்ளே நுழைகிறார்கள். அப்படின் அக்குன் அப்தன் சக்கூரா, என் ரப்புக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? இந்த பணிவுதான் அனைவரையும் பணிய வைத்தது. மதினாவுக்குள்ள போகும்போது மதினாவே வரவேற்றுக் கொண்டிருக்கிற போது யாரு ரசூல்னே தெரியலையே, பெருமானார் கீழே ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போறாங்க, மேல அபூபக்கர் அலி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பணிவு, என்ன பணிவு! இன்னைக்கு சின்ன ஒரு கடை வச்ச உடனே நம்மளுக்கு பணிவு மட்டும் வரவே வராது. அவன்கிட்ட போய் பிளீஸ் சொல்றதா? அந்த வேலை நடக்கவே நடக்காது. நான் செத்தாலும் சாவனே தவிர இந்த பிளீஸ் போடுற வேலையில் அமெரிக்கர்கள் இந்த பிளீஸை கொண்டு ஏகப்பட்ட காரியம் சாதித்து விட்டார். ஒரு சின்ன பிளீஸ், ஒரு சின்ன பணிவு அத்தனை பேர்களையும் பணிய வைத்திருக்கிறது. அத்தனை ஒரு பிளீஸ் சொல்லி எல்லாத்தையும் சந்தையில விலக்கி எடுத்து தான் வேலையை வாங்கிட்டான். சந்தையில எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சாச்சு. ஆனா நம்மளு ஒரு பணிவின் வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. பிறகு எப்படி சுய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? பணிவு இருந்தால் மட்டும் போதாது. மார்க்கம் அடுத்தும் சொல்லுகிறது, தன்னம்பிக்கை. யானைக்கு தும்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை, என்னால் முடியும், உலகத்தில் முடியாதவன் எவனுமே கிடையாது. படுத்துக்கிட்டே தலை மட்டும் தான் வேலை செய்கிறது, அவன் எவ்வளவு பெரிய வேலையை செய்தான் இல்லையா? என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை. உங்களுக்கு தெரியுமா ஒரு வரலாறு? ரோமிகளை எதிர்க்கிற போது அமிருல் ஆசிர் அலி அல்லாஹு தலாவுக்கு 30,000 பேர் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் 30,000 பேர் உமர் அலி அல்லாஹ் கொடுக்கறாங்க. 3 லட்சம் பேர் எடுக்கணும், 30,000 பேர், 3 லட்சம் பேர் எடுக்கணும், முடியல. அமிருல் ஆசிர் அலி அல்லாஹு தலா கடிதம் எழுதுறாங்க உமருக்கு, 30,000 பேர்ல 3 லட்சம் பேர் எடுக்க முடியாது, முடியல. இன்னொரு 30,000 அனுப்புங்க, இன்னொரு 30,000 அனுப்புங்க. உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க 30,000 அனுப்ப முடியாது. கடைசியில் அமிருல் ஆசிர் கெஞ்சி கேட்கறாங்க, ஒரு 3,000 அனுப்புங்களே. 30,000 சொன்னா தான் உமர் அலி அல்லாஹ் 3,000 அனுப்புவாங்க. 3,000 அனுப்புங்களே. உமர் அலி அல்லாஹு தலா 3 பேரை அனுப்பினார்களாம். மிக்தாத் இப்னுல் அஸ்தத், ஜுபைர் இப்னுல் அவாம், ஹாரிஸ், 3 பேர் கடிதத்தில் எழுதினார்கள், இந்த 3 பேர் 3,000 பேருக்கு சமம். இவர்களின் தன்னம்பிக்கை 3,000 பேருக்கு சமம். சென்றார்கள், ரோமிகளை வென்றார்கள். வரலாறு பேசும். அந்த நம்பிக்கையே நமக்கு இல்ல. சர்க்கஸ் யானை மாதிரியே வாழ்றான் இல்லையா?
நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுது. சர்க்கஸ் யானை மாதிரியே ஒரு குச்சியை வச்சு ஆண் கூப்பிடுவான், அவரு சேரை போட்டு ஏறுமா, அப்படி ஏறி நிற்கும். அதனுடைய பலம் அதுக்கு தெரிஞ்சுன்னா அவன் ஏறுண்டா ஏறிடுமா, விட்டு வெளுத்திராதே. இதே மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு தன் பலம் தெரிவதே இல்லை. தன்னம்பிக்கையோடு சேர்த்து வாய்ப்புகள் வருகிற போது கொக்கு மீனை கவ்வியதை போல் கவ்வணும். வாய்ப்புகள் வருகிற போது கொக்கு மீன கவனமாய் கவனும். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாளிகை போய் கேட்டாங்களா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யறதுன்னு. நீ எருமையா இருக்கிறியா, கழுதையா இருக்கிறியா, குதிரையா இருக்கியாங்கிறத பொறுத்த நான் சொல்ல முடியும். ஏங்க மனுஷ வாழ்ற முன்னேறது கேட்டா எருமை கழுதை நீங்க பாட்டு திட்டுறீங்க. இந்த வழிமார்கள் என்னைக்குமே பதில் சொல்றது இல்ல. வான் கூட்டு போனாங்க, ஒரு எரும மாடு நின்றுச்சு தட்டுனாங்க. எரும மாடை தட்டுனா அது நினைச்சே சரி நம்மள சொறியறானுங்க. அப்பதான் மாளிகை கூட ஜீனார் சொன்னாங்க, சில எருமைகள் இப்படியும் இருக்கிறார்கள் மனிதர்களில். வாய்ப்பு என்னதான் வந்தாலும் நகர்ந்து கூட கொடுக்க மாட்டான், நகர்ந்து கூட கொடுக்க மாட்டான், வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. சரி வா, கழுத நின்னுச்சு போய் தட்டுன்னு, கழுதையை பத்தி தெரியாம தட்டினோட பின்னாடி விட்டுச்சு ஒரு ஓட்ட அடியை வாங்கிட்டு நிக்க. உன்ன சில பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க கழுதை மனிதர்கள். வாய்ப்பு வந்தால் எட்டி எட்டி உதைப்பான், பயன்படுத்தவே மாட்டான், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வா குதிரையிட்ட போலாம். குதிரை நிற்கிறது, லேசா ஒரு தட்டுன தட்டுன பறக்கிறது, சீறி பாய்கிறது. மனிதர்களிலும் சிலர் இப்படி இருக்கிறார்கள். வாய்ப்புகள் வருகிற போது தட்டி செல்லுகிற மனிதர்கள் குதிரை மனிதர்களாக கொக்குகளை போன்று தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஒரு மனிதன் இறங்கிவிட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அல்லாஹ் அதற்கான வழிகளை அமைத்துக் கொடுக்கிறான். சந்து வந்தெல்லாம் அலைந்து திரிந்து உன்னையும் நம்பி அல்லாஹுவையும் நம்பி களத்தில் இறங்கி உனக்கு காத்திருக்கிறது காலம். குர்ஆன் பேசுகிறது இல்லையா. அதோட முடிஞ்ச என்ன, ரெண்டு விஷயத்தை ரொம்ப வேகமா சொல்லும். ஒன்பதாவதா சொல்லுச்சு, நீ சிந்தனை பண்ணு, உன்னுடைய சிந்தனை எப்பயுமே உறங்கக்கூடாதுன்னு சொல்லுது. சீரிய சிந்தனை எவனோ உருவாக்குறத நீ சாப்பிடுறியே, நீ உருவாக்குறிய, நீ உருவாக்குனியா? இஸ்லாமியர்கள் 13 நூற்றாண்டு காலம் உருவாக்கியவர்கள் இல்லையா. ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த இதெல்லாம் போடுறமா, கட்டெல்லாம் போடுறமா இல்லையா, பெரிய கட்டை போட்டானா சின்ன காயத்துக்கு. அவன் போய் கேட்டானா, என்னங்க சின்ன காயத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டு, உன்னால முடிஞ்சா நீ உருவாக்கி கொடு, எங்களுக்கு உதவியா இருக்கும், உன்னால முடிஞ்சா உருவாக்கி கொடு. முயற்சி செய்தான், உருவாக்கினான், சிந்தனை செய்தான், உருவானது. அன்புக்குரியவர்களே, அப்ப உருவாக்கக்கூடியவர்களாக மாறப்போக வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் சின்ன பொருளில் இருந்து பெரிய பொருள் வரை உருவாக்க முடியும். உருவாக்கும் திறனை உருவாக்க வேண்டும். நிறைவாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு புன்னகை தேவை. மார்க்கம் இதை ரொம்ப வரவேற்கிறது இல்லையா. புன்னகை தேவை. லெஞ்சங்கள்லயே பெரிய லெஞ்சம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஆற்றல் புன்னகை. ஒரு சின்ன புன்னகையை பூத்து எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்து விடுகிறான். 4-5 நாளைக்கு கடையில யாருமே சிரிக்க கூடாது அப்படின்னு ஒரு கடைக்காரர் ஆர்டர் போட்டார்னா அந்த கடையை தானா மூடிடுவார். யாருமே மூட தேவையில்லை, யாரும் சிரிக்க கூடாது. உள்ள வந்துட்டா 1/2 கிலோ இஞ்சிய சாப்பிட்ட மாதிரியே கடைக்குள்ள இருக்கணும், யாரும் சிரிக்க கூடாது என்று முடிவு பண்ணிட்டார்னா அந்த கடையை ரொம்ப சீக்கிரம் மூடிடலாம் இல்லையா. பண்புக்குரியவர்களே, புன்னகை தபஸ்ஸும். வாடிக்கையாளர்களை பார்க்கிற போது, எதிரிகளை தன்னுடைய நண்பர்களை பார்க்கிற போது தபஸ்ஸுமுக்கு அலா ஓஜிகி ஹகீகா சதகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு மனிதன் முன்னேற்றத்திற்கு ஆக உச்சத்தில் அத்திவாரமாக இருப்பது தபஸ்ஸுமுக்கு அலா ஓஜிகி ஹகீகா சதகா. சகோதரனை பார்த்தபடி லேசா ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பே அவன் கவலை கவிழ்த்து விடுமே இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்க்க வந்த எதிரிகளை பார்த்து பெருமானார் புன்னகை பூத்தார்கள். ஐசர் அலி எல்லாமே கேட்கிறாங்க, நாயகமே அவன் சபிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறான், அவனை பார்த்து புன்னகை பூக்கிறீர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பவில்லையே, எல்லோருக்கும் நபியாக வல்லவா அனுப்பப்பட்டிருக்கிறேன். பெருமானாரின் புன்னகையை கண்டு ஈமான் கொண்டவர்கள் உண்டு. புன்னகையை கண்டு இதுபோன்ற ஒரு முகத்தை நான் கண்டதே இல்லை, ஈமான் கொண்டார்களே. இந்த புன்னகை எங்கே போனது? நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்குதே இல்லையா. சில பேர் பார்த்தா அல்லாஹ் அக்பர் சிரிக்க வைக்கிறவங்க உள்ளாட்டியும் அந்த வந்து 8 மணி நேரம் கடையில் நின்னார்னா அப்படி இதுல அவர் ஆணுவத்தில் நின்ற மாதிரிதான். கொஞ்சம் சிரிய என்ன முத்தா உதிர்ந்து போயிரும், நம்ம பழமொழி சொல்லுவாங்க. ஏன் கொஞ்சம் சிரிச்சா முத்து உதிர்ந்து போயிருமா, பல்லுகள் கீழே விழுந்துருமா இல்லையா. நிறைவாக சொல்லுவேன், ஒரு ஆள் வினிகர் கடை வைக்கிறான், ஒரு ஆள் மிட்டாய் கடை வைக்கிறான். வினிகர் புளிக்கும், மிட்டாய் இனிக்கும்.
வினிகர் கடை பார்த்தா ஓஹோன்னு ஓடுது. முட்டாய் கடை மூடிட்டான், முட்டாய் கடை மூடியாச்சு. இந்த முட்டாய் கடைக்காரன் வந்து கேட்டான், ஏயா வினிகர் விற்கிற ஓஹோன்னு வித்துக்கிட்டு இருக்கிற, நான் முட்டாய் கடை இனிப்பு விற்கிற மூடிட்டேனே. அப்ப அந்த வினிகர் கடைக்காரன் சொன்னா, நான் வினிகர் விற்கிறேன் ஆனா முட்டாய் முகத்தோடு விற்கிறேன், இனித்த முகத்தோடு விற்கிறேன். நீ முட்டாய் தான் வித்த, வினிகர் முகத்தோடு வித்த. எப்பயுமே கடையை திறந்து உருண்டே உட்கார்ந்துருந்த ஒரு ஆள், கடையில ரொம்ப டாப்பான பொருளாதாரம் எல்லாம், ஹோட்டல் கடை வச்சிருக்கிறார், நல்ல ஓட்டம், திடீர்னு ஹோட்டல்ல ஓட்டமே இல்லை, ஆனா நல்ல சரக்கு எல்லாமே போகுது, ஏயா ஓடுறதில்ல? எல்லாத்திலையும் கேட்கிறார், ஏன் ஓடுறதில்ல, ஏன் ஓடுறதில்ல? கடைசியில் ஒரு ஆள் வந்து சொன்னா, ஏன் ஓடல, பக்கத்தில் ஒரு நாயை வச்சிருக்கிற, அந்த நாய் வர்ற ஆளெல்லாம் உருன்னு பாக்குது, அப்புறம் எப்படி ஹோட்டலுக்குள்ள ஆள் வருவா? சில பேர் அந்த முகத்தோடையே கடையில் உட்காந்துருப்பான் இல்லையா, அந்த வினிகர் முகத்தோட யாராவது உள்ள எதுவும் ஏறுவானா? அப்ப சுய முன்னேற்றத்திற்கு இந்த பத்தும் அவசியம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பத்தையும் கடைபிடித்து சாதனையாளர்களாக, சமுதாயம் போற்றும் சாதனையாளர்களாக, சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாற்றி அருள்வானாக. வாஹுருத் தஆவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.